ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஹோம் டக்கர் தமிழ். ஹோம் டக்கர் தமிழ் சேனலில் நாம் பார்க்க போகிறது வந்து வீடுகளில் வால்பேப்பர் எப்படி ஓட்டுறது, அதுக்காக நான் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்துறங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வால்பேப்பர் ஓட்டுறதுக்கான ரூம் தான் இது, 10x10 இருக்கும்னு சொல்லுது. இந்த ஒரு சவரில் மட்டும் நம்ம வால்பேப்பர் ஓட்ட போகிறோம். இது எப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் அந்த வால்பேப்பர் ஓட்டுறதுக்கான வால்பேப்பர். இது 3 அடி அகலம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10x10 சவருக்கு ஃபுல்லாக ஓட்டலாம் அந்த வால்பேப்பர் வச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 ரூபாய்கிட்ட இருக்கும். இதோட ப்ரைஸு சுவரோட அகலமும் ஹைட்டு மேலேருந்து கீழேயும் அகலமும் நம்ம அளந்து அதுக்கேற்றாப்புல பேப்பரை நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி ரெடியாக வச்ச பிறகு பசை, சிஎம்சிங்கிற வால்பேப்பரை ஒட்டக்கூடிய பசை வந்து உண்டு. அது வந்து பவுடராட்டும் கிடைக்கும், பேஸ்ட் ஆட்டும் கிடைக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒர 1/2 கிலோவுக்கு ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் தேவைன்னா ஃபெவிக்கால் ஆட் பண்ணிக்காங்க. மேக்ஸிமம் ஃபெவிக்கால் ஆட் பண்ணால் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இதில் நான் காட்டுறது மாதிரி அந்த வால்பேப்பரில் பேக் சைடு இந்த பசையை வந்து ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம வால்பேப்பரோட ஃப்ரண்ட்டு சைடில் வரக்கூடியதை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் மடிக்கக்கூடாது. உள்பகுதியை மட்டும் பசை தடவி படாதது மாதிரி நம்ம இந்த இதில் காட்டியிருக்க மாதிரி மடிக்கணும். எவ்வளோ தூரம் ஒரு வால்பேப்பர் ஒட்ட போகிறோமோ, எவ்வளோ ஒரு சைடு ஃபுல்லாக ஒட்டும்போது அதை கட் பண்ணிப்போம், அது ஃபுல்லாகவே இந்த பசையை அப்ளை பண்ணிக்காங்க. அப்ளை பண்ணிக்கிட்டு மேலேருந்து கீழ் பார்க்கல அது எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த மடைக்கு நம்ம அப்ளை பண்ணுறது அதே மாதிரி இதில் காட்டியிருக்க மாதிரியும் எடுத்து மேலேருந்து கீழ் பார்க்கல வால்பேப்பரை ஒட்டுங்க. வால்பேப்பர் ஒட்டுறதுக்கு முன்னே இன்னொரு விஷயங்களை கவனிக்கணும். அந்த எந்த சைடு நம்ம முதல்ல ஒட்ட போகிறோமோ அந்த சைடு பசையை ஒரு கோட்டு அப்ளை பண்ணிக்கணும். அது எதுக்காகனா அந்த வால்பேப்பரை வந்து மூவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏதாவது கேப் இருக்கா இல்லைன்னா கொஞ்சம் நம்ம தப்பாக ஒட்டினாலும் மூவ் பண்ணி கரெக்ட் பண்ணலாம். சில இடங்களில் பெயிண்ட் நண்பர்கள் வந்து வால்பேப்பர் ஒட்டும்போது கோடு போட்டிருப்பாங்க, லெவல் வச்சு கோடு போடுவாங்க. சிலவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸினால் சும்மாவே ஒட்டிடுவாங்க, ரொம்ப கரெக்டாகவே இருக்கும். வால்பேப்பர் ஒட்டுறதில் எந்த காரணத்தை மட்டும் கேப் வரக்கூடாது, அதேமாதிரி பபிள்ஸ் உள்ளே வந்து செட் ஆகிடக்கூடாது. அதுக்காக ஸ்மூத்தனரை வச்சு கம்ப்ளீட்டாக ஸ்மூத் பண்ணி எடுக்கணும். இதில் காட்டியிருக்கேன் மஞ்சள் கலர் ஸ்மூத்தனர். இது ரப்பர்லேயும் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. அதை வச்சு கிளியராக எடுக்கும்போது அதிகமான பசையும் வந்துடும், அது உள்ளே இருக்க ஏரும் கிளியராகி வந்துடும். நீட்டாக எடுக்கும்போது அதேமாரி மடங்கியதாக இருந்தேன்னா அதுவும் கிளியர் ஆகிடும். ஸ்மூத்தாகிட்டு அதை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணும்போது அதில் ஸ்மூத்தனரை வச்சு மேலே நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதேமாரியே கட் பண்ணால் போதும். கட்டிங்காக கட்டர் பிளேடு இருக்கும், அது வாங்கிக்காங்க. அதை வாங்கி இந்த மேலே இருக்க கட் பண்ண மாதிரி பண்ணுங்கள். ஸ்மூத்தனரும் கட்டர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா இருந்தாலும் நீங்கள் வால்பேப்பர் ஒட்டக்கூடிய டூல்ஸ் நீங்கள் இணையதளங்கள்லேயே வாங்கிடலாம். ஆன்லைன்லேயே தேவையுள்ளவங்க வாங்கிக்காங்க. அதேமாதிரி சைடில் வந்து சரியாக ஒட்டலை, கேப் இருக்குது, அந்த இடத்துல பசை ஆகிட்டு மறுபடியும் கொஞ்சம் மூவ் பண்ணி வால்பேப்பரை எடுத்துகிட்டு கூட திரும்ப ஒட்டலாம். கீழே ஒரு பீஸ் தேவை, அந்த பீஸ் சைடு மறுபடியும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேட்ச் பண்ணி, இது மேட்ச் பண்ணி கரெக்டாக இருக்கணும். அந்த ஃபுல்லாக அந்த வால் ஃபுல்லாக இலை மாதிரி இருக்கக்கூடிய வால்பேப்பர், அதனால் இந்த இலைகள் ஒன்றுக்கு ஒன்று மாறிடக்கூடாது. அதுக்கேற்றப்பில் வால்பேப்பரை கட் பண்ணி அந்த இதுக்கு கீழே நம்ம இது பண்ணணும், ஒட்டணும். ரெண்டாவது சைடு வால்பேப்பர் ஒட்டும்போது ஒரே சவரில் அடுத்த பீஸ் வால்பேப்பர் ஒட்டும்போது இலைகள் மேட்ச் ஆகிறதான்னு பார்க்கணும். எந்த டிசைனோ அந்த டிசைன் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்து பசை சோர்லேயும் அதேமாதிரி முதல்ல காட்டின மாதிரி வால்பேப்பரோட பேக்லேயும் அப்ளை பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் அதை ஸ்மூத்தாக மடக்கி எடுத்து நேராக முதல்ல பண்ண மாதிரி பண்ணி மறுபடியும் அதே மாதிரி ஸ்மூத்தனரை வச்சு கிளியர் பண்ணிக்கிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி பிறகு கட் பண்ணி எடுத்துறது நல்லது. ஸ்மூத்தனரில் ரெண்டு விஷயம் என்னென்னா, ஏர் வந்துடும், அதேமாதிரி அதிகமான பசையும் வெளியே வந்துடும். சில நேரங்களில் அதிகமான பசை வந்து ரெண்டு வால்பேப்பருக்கு கேப்லையும் இருக்கும், அதை வந்து நம்ம விரல்களை வச்சு நீட்டாக எடுக்கலாம். அப்போ அப்படி எடுக்கும்போது கவனமாக இருக்கணும், வால்பேப்பர் கிழிஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி வால்பேப்பரில் அதிகமாக வரக்கூடியதாக ஸ்பாஞ்சை வச்சு அந்த பசையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிறது நல்லது. பொதுவாக
சிமெண்ட் வேலைக்கு இப்போ ஸ்பாஞ்சு வச்சுருப்பாங்க டெக்கரேட் வேலைக்கு, அந்த மாதிரி ஸ்பாஞ்சை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன்னு பசையை. கேப் ஏதாவது நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு சைடும் பசை போட்டிருக்கனால நம்ம மூவ் பண்ண எடுக்கிறது நல்லது. இதில் காட்டியிருக்க மாதிரி பசை எப்படி எடுக்காங்க பாருங்கள், அந்த மாதிரியே எடுத்துறது நல்லது. எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பசையை ஸ்மூத்னரை வச்சு எடுக்கலாம். ஏசியன் பெயிண்டில் வால்பேப்பர் நல்ல சேல்ஸ் ஆகிட்டுருக்கு, இது ஏசியன் பெயிண்டில் உள்ளது கிடையாது. அதே மாதிரி இந்த சுவிட்சில் வந்து நம்ம வால்பேப்பர் ஒட்டும் போது அந்த சைடை கரெக்டாக கிழிச்சிக்கிட்டு ஒரு பெருக்கல் ஷேப்பில் நம்ம அந்த சுவிட்ச் போட்டு மேலே கிழிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான இடத்துல ஸ்மூத்தனரை வச்சு பிளேடை வச்சு நம்ம கட் பண்ணுறது நல்லது. கட்டிங் பிளேடை வச்சு சின்ன பீஸ் கூட அந்த நம்ம டிசைன் மாறிடக்கூடாது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம அந்த இந்த இதில் கவனமாக வேலை செஞ்சால் போதும். வால்பேப்பரில் ஒன்றும் ரொம்ப அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கிளியராக ஸ்மூத்தாக செஞ்சாலே போதும், ஒர்க் நீட்டாக இருக்கும். டிசைன் எந்த காரணத்தை கொண்டு மாறிடக்கூடாது. அதுமாரி ரெண்டு வால்பேப்பருக்கு உள்ள கேப்பும் வந்துடக்கூடாது, ஒன்றுக்கு மேலேயும் ஒன்றும் ஒட்டிடக்கூடாது, கவனமாக ஒட்டணும். அதிகப்படியான பசையும் அதே மாதிரி வால்பேப்பருக்கும் சுவருக்கு இடையில் காற்றுக்குமிழோ இல்லைன்னா மடங்கி இருக்கிறதோ இருக்கக்கூடாது, நீட்சாக ஒட்டணும். ஏசியன் பெயிண்டில் வந்து இந்த மாதிரி வால்பேப்பர் வந்து நிலாயா வால் கவரிங்ட்டு பேரில் இருக்குது. டூல்ஸ் மட்டும் 2000 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏசியன் பெயிண்டில் உள்ள டூல்ஸ் நல்லாயிருக்கும், இல்லாமல் அமேசான் ஃப்ளிப்கேரில் கூட ஏசியன் வால் பேப்பர் ஒட்டுறதுக்கான டூல்ஸ் கிடைக்குது. அதேமாரி பசை வேணுன்னா சிஎம்சி வால்பேப்பர் ஒட்டக்கூடிய பவுடர்னு கேட்டு வாங்குங்க, 1/2 கிலோ 200-300 ரூபாக்குள்ளே இருக்கும். அது கூட பசை கலந்து தண்ணியும் கலந்து மிக்ஸ் பண்ணுங்க, அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி ஒட்டுங்க. இது கடைசி பீஸ் வந்து அந்த சுவரோட எண்டில் வருது, அந்த பீஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணி ஒட்டிகிட்டு இருக்காங்க. முக்கு சைடு வந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பேப்பரை வந்து இன்னொரு சுவரில் வராத அந்த இதில் காட்டுனாய் மாதிரியே ஸ்மூத்னராக அந்த எண்டில் வச்சு அதுக்கு மேலே நம்ம நைஃபை வச்சு கட் பண்ணால் ரொம்ப நல்லது. வால்பேப்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா வீடுகள்லேயும் நல்ல டிமாண்டு, ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா இடங்கள்லையும் வால்பேப்பர் கேட்டுட்ருக்காங்க. அது டிசைனாக பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், 2D, 3D, 4D, 5D வரைக்கும் வந்துட்டு அதேமாதிரி படம் இருக்கிறது, நம்ம ஓன் படம் கூட ஃபேமிலி படம் கூட ஃபுல் வால்பேப்பராகிட்டு வந்துட்டுருக்கு. நிறைய 3D எஃபெக்ட்லேயும் நிறைய இருக்குது, உங்களுக்கு தேவையான இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களே ஒட்டிக்கலாம் அந்த வீடியோவை பார்த்து. வீடியோ பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.